ஏடிஹெச்டி அப்படின்னா என்ன? சமீபத்தில் நடிப்பு அரக்கன் அப்படின்னு தன்னுடைய ரசிகர்களால் புகழப்படுற மலையாள ஆக்டர் ஃபஹத் ஃபாசில் அவர்கள் கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்காக போயிருந்திருக்காரு. அந்த ஃபங்க்ஷன், அந்த பள்ளி என்ன பள்ளின்னு பார்த்தோன்னா சேலஞ்சு சில்ட்ரனுக்காக நடத்தப்படுற ஒரு பள்ளி. அந்த பள்ளியில் அவர் என்ன சொல்லியிருக்காருனா, அங்கே பேசும்போது தனக்கு 41வது வயதில் ஏடிஹெச்டி இருந்தது டயக்னோஸ் பண்ணப்பட்டதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறாரு. இந்த ஏடிஹெச்டினா என்ன, பயப்படக்கூடிய அளவுக்கு ஏதாவது டிசீஸா என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ளே எழலாம். ADHDனா என்னன்னா அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிசார்டர். அதாவது ஒரு செயல்லையோ இல்லை ஒரு வேலையிலேயோ ரொம்ப நேரம் கவனத்துடன் செயல்பட முடியாது, அதுவும் இல்லாமல் ஹைப்பர் ஆக்டிவாக இருப்பாங்க. உதாரணமாக இந்த ADHDக்கு வந்து ரெண்டு விதமாக பிரிக்கிறாங்க மருத்துவர்கள். என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முதலாவதாக இன்அட்டென்ஷன் எதெல்லாம் அவங்களால கவனம் செலுத்த முடியாமல் போகும் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டே சொல்கிறாங்க மருத்துவர்கள். என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். குறிப்பாக ஒரு தொடர்ந்து ஒரு உறுதித்தன்மையோட சஸ்டெயின்டாக ஒரு வேலையில் அவங்களால ரொம்ப நேரம் கவனம் செலுத்த முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல அடிக்கடி ஏதாவது தொலைக்கிற பழக்கம் இருக்கிறவங்களா இருப்பாங்க, எங்கேயாவது மறந்து விட்டுட்டு வரக்கூடிய ஒரு பழக்கம் இருக்கிறவங்களா இருப்பாங்க அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அதே போல ஒரு ஆர்கனைஸ் பண்றதுலயோ ஒரு ஏதாவது ஒரு கவனம் செலுத்துறதுலயோ வந்து ரொம்ப டிஃபிகல்ட் ஃபைண்ட் பண்ணுவோம், அவங்களுக்கு கடினமா இருக்கும் அந்த வேலைகள்லாம், ஒரு ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய வேலைகள்லாம் அவங்களுக்கு ரொம்பவே கடினமா இருக்கும், மறந்து போயிடுவாங்க அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அதுக்கு அடுத்தபடியா பார்த்தோம்னா, ஒரு ரொம்ப எஃபர்ட் போட்டு ஒரு வேலையை பண்ணணும் அப்படின்னா அந்த வேலையில இருந்து அவாய்ட் பண்ற சிச்சுவேஷன் அதிகமாக அவங்க கிரியேட் பண்ணிக்குவாங்க. ஏன்னா ரொம்ப நேரம் அவங்களால ஒரே விஷயத்துல கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால. அதே போல ஈஸிலியாக டிஸ்ட்ராக்ட் ஆகிடுவாங்க. ஒரு சின்ன விஷயம் கூட ஏதாவது யோசிச்சுட்டு இருப்பாங்க, திடீர்னு வேற ஒரு விஷயத்தை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ வெரி ஈஸிலி டிஸ்ட்ராக்டடாக இருப்பாங்க. அதே போல் நிறைய முன்னாடியே சொன்னது மாதிரி மறந்து போவாங்க. இதெல்லாம் வந்து இன்அட்டென்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக ரெண்டாவது வகை, இந்த குறிப்பிட்ற சிம்டம்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா ஹைப்பர் ஆக்டிவிட்டி இம்பல்சிவிட்டி இருக்குது அப்படின்னு குறிப்பிட்றாங்க. என்னென்ன அப்படிங்கிற பார்க்கலாம். அடிக்கடி பார்த்தீங்கன்னா கைகள் கால்களை வந்து டேப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, ஏதாவது யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க, அதை பற்றி யோசிக்கிற வேலைகளை கொண்டவங்களாக இருப்பாங்க. அதுக்கு அடுத்தபடியாக இன்னபிலிட்டி டு பி சீட்டட், ஒரே இடத்துல ரொம்ப நேரம் அவங்களால உட்காரவே முடியாது, ரொம்ப சிரமப்படுவாங்க. அதே போல் அதிகமாக பேசிக்கிட்டே இருப்பாங்க, ரொம்ப அளவுக்கு அதிகமாக பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதுவும் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் எந்த இடத்துல வந்து நம்ம பிஹேவ் பண்ணணுமோ அந்த மாதிரி பிஹேவ் பண்ணாமல் ஓடுறது, எங்கேயாவது கிளைம் பண்ணுறது, தாவறது, அந்த மாதிரி வேலைகள்லாம் அதிகமாக செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. யாராவது பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களை அடிக்கடி இன்டரப்ட் பண்ணக்கூடிய பழக்கம் இருக்கவங்களா இருப்பாங்க. அதே மாதிரி ஒருத்தவங்களுடைய டர்ன் வருது அப்படின்னா அதுக்கு வெயிட் பண்றதுக்கு அவங்களால முடியாது, ரொம்ப அவசரப்படுவாங்க. இந்த மாதிரியான விஷயம்லாம் இருந்தா அவங்களுக்கு ஹைப்பர் ஆக்டிவ் இம்பல்சிவிட்டி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ADHD இருக்கு அப்படின்னா கவலைப்படலாம் தேவையில்லை அப்படின்னு மருத்துவர்கள் குறிப்பிடுறாங்க. ஆனா அதுக்கான மெடிக்கேஷன்ஸ் எடுத்துக்கிறது நல்லது அப்படின்னு குறிப்பிடுறாங்க. ஏன்னா ஒரு விஷயத்துல ரொம்ப நேரம் கூர்ந்து கவனம் செலுத்த முடியாது அப்படிங்கிறப்போ கண்டிப்பா அதை வந்து நம்ம யோசிக்கணும், அதாவது அதை பத்தி யோசிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. மருத்துவர் அணுகி ப்ராப்பரான மெடிக்கேஷன்ஸ் எடுக்கிறது மட்டும் இல்லாம மெடிடேஷன் மாதிரியான ஏதாவது ஒரு நல்ல யோகா பழக்கங்களை அவங்க மேற்கொள்றது ரொம்பவே நல்லது அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இது வந்து எந்த ஒரு பிளட் டெஸ்ட் அந்த மாதிரி எல்லாம் வந்து மெடிக்கல் டெஸ்ட் எல்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு நல்ல டாக்டர் கிட்ட போனீங்க அப்படின்னாலே ஒரு சில சிம்டம்ஸ் வச்சு அவங்க டயக்னோஸ் பண்ணுவாங்க அப்படின்னு தான் குறிப்பிடுறாங்க.